பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்ச பேபி ஜோடிகளில் கிராண்ட் ஃபினாலில நம்ம அனிதா மற்றும் ஷாரிக்கு இவங்க வின் பண்ணியிருக்கிற அப்டேட்டை போன வீடியோலே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததாக இந்த பேபி ஜோடிகளில் அனிதா அண்ட் ஷாரிக் மட்டும் கிடையாது, இன்னொரு ஒரு பயங்கர சூப்பரான ஒரு கப்பலும் இருக்காங்க. அதாவது எவ்வளோ சீனியர் இருந்தாலும் சின்ன வயசு சின்னதாக இருந்தாலும் அதெல்லாம் மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருக்கிற எல்லா சீனியர்ஸ்க்குமே டஃப் கொடுத்த ஒரு டஃப்பான ஒரு கண்டெஸ்டன்ட் தான், அதாவது கப்பல் தான் அஜித் மற்றும் கேப்ரியல்லா. இவங்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பேபியில் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்புகிற அளவுக்கு பயங்கரமாக வேறு லெவலில் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே யூனிக்கான ஏதாவது ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்து ஜட்ஜஸ் எல்லாரையுமே பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணி ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண கப்பல் கேப்ரியல்லா மற்றும் அஜித். கண்டிப்பாக இவங்களும் ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ ஃபேன்ஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிருக்கலாம் அந்த ரிசல்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறமா. ஸோ அஜித் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த பேபி ஜோடிகளுடைய ஜேர்னி பற்றி ரொம்பவே ஸ்வீட்டாக ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் இந்த பேபி ஜோடிகளில் போட்ட ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸினுடைய கெட்டப் எல்லா பிக்சர்ஸையுமே தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி கூடவே, இது வந்து என்னுடைய ஒரு கிரேட் ஜேர்னியாக இருந்திருக்கு, இன்னொரு ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டின் சிம்பிளோட இந்த ஒரு போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த லவ்லி மூமெண்ட், இந்த ஒரு இவ்வளோ லவ்லியான ஒரு சப்போர்ட், இவ்வளோ என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தேங்க்யூ பண்ணியிருக்காரு அஜித். ஸோ இவருடைய இந்த போஸ்ட்டுக்கு கீழே நிறைய பிரபலங்கள் இவருக்கு விஷஸை கொடுத்துருக்காங்க. இதுல ரம்யா பாண்டியன் ரவுடி பேபி அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே லவ் சிம்பிள் வரும் இல்லையா, அந்த ஒரு எமோஜியை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரவுடி பேபி பாட்டுக்கு ஆடின அந்த ஒரு டான்ஸ் வந்து வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா. அண்ட் சிங்கர் நிவாஸ் அவர்களும் யூ வேர் சென்சேஷனல் அஜித் அப்படின்னு சொல்லி அவரும் விஷ் பண்ணியிருக்காரு. மேலும் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் அஜித்காக விஷ் பண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்களும் ஒரு வினர் தான், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேறு லெவல் அப்படின்னு பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுற மாதிரி ரொம்பவே சூப்பரான கமெண்ட்ஸை அஜித்க்கு கொடுத்துருக்காங்க. பேபி ஜோடிகள் மாதிரி இன்னும் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கிற, பயங்கர என்டர்டெய்னிங்காக போயிட்டுருக்கிற ஒரு ஷோ தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை. இதில் நம்ம ஜாக் அண்ட் ரோஷன் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய க்யூட்டான ஒரு ரொமான்ஸுக்கே பயங்கர ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா. இப்போ ஜாக் தன்னுடைய குழந்தையோட இருக்கிற ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. இதில் அவருடைய ஃபேஸ் தெரியல, அவங்களுடைய பொண்ணு அழகாக மழையை ரசிக்கிற மாதிரி அவங்களுடைய வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்ட ஒரு வீடியோவை தான் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த லவ் அப்படின்றது அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாக் அண்ட் ரோஷினிக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய ஹோல் ஃபேமிலியும் ரோஷினி சொன்ன மாதிரி எல்லாருமே ரொம்ப அன்பாக இருக்கிற குடும்பம். அதுவும் ஜாக் வந்து வேற லெவலில் எல்லாருமே லவ் பண்ணுற ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது. அவ்வளோ அழகாக அந்த குழந்தைய கொஞ்சிறது, அந்த குழந்தை மழையை ரசிக்கிறது, அதை பார்த்து இவர் ரசிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவே ரொம்பவே கியூட்டா இருக்கு. என்ன பண்றீங்க? ரெயின் டிராப்ஸ் வருதா? ரெயின் டிராப்ஸ் கேட்ச் பண்றீங்களா? ஏய் நிறைய வருது, அச்சுச்சோ உள்ள போயிடலாம். பிடிக்குதா? ஏய் ஆனா வேணாம், ரொம்ப நிறைய வருது. ஏய் பிளான்ஸ். ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அப்டேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.